ஹாய், அஸ்லாம் அலைக்கும். நம்ம இன்றைக்கி வால்நட் ஷீரா பார்க்க போகிறோம். லைக் அல்வா மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வால்நட் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இப்போ ஒரு பேனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வால்நட்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். வால்நட்டே பிடிக்காது, என் குழந்தை சாப்பிட மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த ஸ்வீட் அவங்க சில பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 100 கிராம் வால்நட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபைன் பவுடராக இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே தெரில தெரிலையாக இருக்கணும், அந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த நெய் சேர்த்த பேன்லே நம்ம அரைச்ச கோர்ஸான பவுடர் வால்நட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு குவிக்கான ஸ்வீட் ரெசிபி கூட இது தான். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். வால்நட், கீ, அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான். ஒரு 3 பொருள் வச்சு ஒரு சூப்பரான அல்வா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். வீட்லேயே உள்ள பொருட்கள் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஐயோ ஒன்றுமே இல்லையே நட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ இதில் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஒயிட் சுகர். இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி பேர்ன் ஆகிடும். அதுக்காக தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சாத பால் தான். இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நான் சுகர் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி நல்லா சுகராக சாப்பிடுவீங்க அப்படின்னா, இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகும். ஸோ கெட்டி ஆகாமல் கொஞ்சம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் அப்படி தான் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருக்க பார்த்தீங்களா, அங்கங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இதை ஒரு இஃப்தார் ஸ்பெஷலுக்குமே செய்யலாம். ஏன்னா குவிக் ரெசிபி, நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நம்ம குக்கிங் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. ஒரு சத்தான ரெசிபியாகவும் கூட உங்களுக்கு இருக்கும். ஹெல்த்தியாக நீங்கள் செய்யணும், வால்நட்டை வச்சு நீங்கள் செய்யலாம். வால்நட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து ஒபிசிட்டியாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வால்நட்டை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து வெயிட் போடும். இப்போ குழந்தைங்களுக்கும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வால்நட் கொடுக்கணும். ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால்நட் தான். ப்ரெக்னென்ட் லேடிஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அவசியமாக வந்து வால்நட்டை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு வளர்கிற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து பாலில் போட்டு கண்டிப்பாக கொடுங்க. அதை டெய்லியுமே ஒரு அட்லீஸ்ட் 3 ஆச்சும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி பேர்ன் ஆகிடும். ஸோ இன்னுமே நம்ம வந்து அந்த பதத்துக்கு வரலை, நல்லா திக்காக இருக்கணும், அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் இது வந்து திக்காகணும், அதோட கலரே கொஞ்சம் டார்க் ஆகணும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிண்டிட்டு தான் இருக்கணும். 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, ரெடி ஆகிடும். நம்மளோட சேனலை ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் வந்து செஞ்சுருப்போம். ஸோ அதுவும் நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நட்ஸ் பவுடரில் மில்க் ஷேக் போட்டிருக்கோம், பனானா மில்க் ஷேக் வித் ஆப்பிள் மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அது கண்டிப்பாக வரணும். நீங்கள் நெய் வந்து சேர்க்குறதுனால மேலே வந்து இன்னும் அகெயின் சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வால்நட்டே ஒரு நட் தானே, இன்னும் ஆட் பண்ணால் ஹெவியாகிடும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ அதோட நான் விட்டுட்டேன். எண்ணெய் வந்து அதில் அப்படியே பிரிஞ்சிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி நம்ம இப்போ சுவைக்க போகிறோம் நம்மளோட வால்நட் அல்வாவை. இப்போ உடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, வால்நட் அல்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.